மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான். தமிழ் மக்கள், என் மக்கள், இது அம்மா. நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே, இது அப்பா மகன். நன்றி நன்றி. நீங்க அப்ப நீங்க அப்ப அவங்க அப்ப மக்கள் அங்க வச்சுட்டு நீங்க நாலு பேர் உட்கார்ந்துருந்தா அதை எப்படி மக்கள் எல்லாம் கூட்டணி? மகத்தான கூட்டணிட்டு இது என்ன இப்படி ஜெகத்தாலம்மா? நல்லா சொல்றாங்கய்யா டீடைல். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னால வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. நீங்க நீதியை பத்தி பேசிக்கிட்டு இருப்பீங்க, இங்க கட்டுமுறை என்ன சொல்லிட்டு இருந்தாரு தெரியுமா? திமுக ஆட்சிக்கு வந்தா நீதி நேர்மை தவற மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடாடாடாடாடாடாடா டேய், மனுநீதி சோழன்னு ஒரு மன்னன் இருந்தார், நீதி தவறாம ஆட்சி பண்ணார். அவர் மகன் தேர்ல ஊர்வலம் வந்தார், அவருக்கு பேர் வீதி விடங்கன்னு நினைக்கிறேன், சரியா நினைவு இருந்தார். அப்ப அந்த தெருவில் வர்றார், தேர்ல வர்றார், எங்கேயோ கன்றுக்குட்டி பாலை குடிச்சிட்டு குசியில தவி வந்து தேர் சக்கரத்துல விட்டு நசுங்கி போச்சு. பார்த்தா அந்த பசு, கன்றை இழந்த பசு கதறி பதறி முகந்து பார்த்து, ஐயோ என்னுடைய கன்று போயிருச்சேங்கிறவான்னு கண்ணீர் ஊத்தி வாய் பேச முடியாதனால கதறுது, மா மானு அப்படியே திருவாரூரே அலறுது. உடனே நேர ஓடிச்சு, மக்கள்லாம் பின்னாடியே போனாங்க. எங்கெங்க ஓடுது இப்படி பசு போனா? மன்னனுடைய அரண்மனை வாயில்ல ஒரு பெரிய மணி கட்டி இருக்கப்ப ஏதாவது குறையினா டங் டங்னு அடிச்சாங்கன்னா மன்னன் நின்னுக்கப்பார். அது மாதிரி ஓடி போய் என்ன பண்ணுச்சு, தன்னை அங்க கட்டியிருந்த கயிறுல கொம்புல சுத்திக்கிட்டு டனார் 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 டனார்னு அடிச்சிச்சு. அடிச்ச உடனே அரண்மனையே அலறுது. மன்னர் கூப்பிட்டு, என்னையா இந்த மாதிரி, என்ன விஷயம் ஐயா இந்த மாதிரி விஷயம்? கன்றை இழந்த பசு கதறி பதறி கண்ணீர் வடிச்சு எனக்கு நீதி வேண்டும் என்று தனது கொம்புகளால் அடிக்குது நீதிமணியை. அப்படியா, யார் எதனால் கொன்றது? தங்கள் மகன் தேரிலே ஊர்வலம் வரும்போது தேர் சக்கரத்திலே சிக்கி மாண்டு விட்டது, மடிந்து விட்டது. இப்படி என்ன செய்வது? அது வாய் பேசாத சிவனாக இருந்தாலும், மாடாக இருந்தாலும், மனிதனாக இருந்தாலும் நீதி நீதிதான், உயிர்க்கு உயிர்தான். என் மகனை அதே தேர்க்காலிலே வச்சு நானே தேர் சக்கரத்தை அவன் உடல் மீது கிடத்தி கொன்று விடுகிறேன். எத்தனையோ மந்திரிகள்லாம் சொன்னால் ஐயா அதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்குது, பசு பாவம் போகிறதுக்கு இத்தனை இதெல்லாம் செஞ்சால் போயிடும், அந்த ஓம வளர்த்தா போயிடும். எந்த ஓம வளர்த்தாலும் எந்த பரிகாரம் பண்ணாலும் உயிர் மீட்புக்கு எழுமா, செத்த கன்று வருமா? அப்போ நம்புகிறேன் நாங்கள், அது கொஞ்சம் கஷ்டங்க. அப்போ நீங்கள் சொல்கிற அறிவுரை ஏற்க கஷ்டம்னு சொல்லிட்டு தனது மகனை பிடிச்ச அந்த தேர்ச்சக்களை வந்து மன்னரே மேலே ஏறி நசுக்கி கொண்டாண்டா. அவன்தான்டா மனுநீதி சோழன், அவர் பரம்பரையில் வந்தவர் அந்த கட்டுமரத்துக்காரர். ஏண்டா தனக்கு டாக்டர் பட்டம் வாங்கிறதுக்காக உதயமாருங்கிற ஒரு பையனை எப்படியோ கொன்னும் புணமாக கிடந்தான், சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்தா ஆத்தா பண்ண கூட்டியாந்து என் மகனே இல்லைன்னு கோர்ட்டில் சாட்சி சொல்ல சொன்னவர் மனுநீதி சோழன் பரம்பரை. அவர் கொடும்பாவிகடா கொடும்பாவி, மனுநீதி இல்லை அவங்களெல்லாம், அதாவது கொடுங்கோளர்கள்னு சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம். அப்போ யாரையும் பழி வாங்க மாட்டேன்னு சொல்கிறாரு? அவர் யாரையுமே பழி வாங்கினதில்லை. அண்ணாநகர் ரமேசன் ஒரு இன்ஜினியர் இருந்தார், உள்ளே ஒரு கோல்மால் நடந்து போச்சு. உடனே என்ன சொன்னாங்களோ சொன்னாங்களோ, விடிய காலம் முடியல, குடும்பத்தோடு விஷத்தை குடிச்சிட்டு செத்து போனாங்க. இது பழி வாங்கிறது இல்லையா? தனது பேரனுக்கு கருத்து கணிப்பில் கொஞ்சம் மார்க்கை கூட கொடுத்துட்டாங்க. உடனே திமுகவுக்கு அசிங்கம் அப்படின்னு சொல்லி தினகரன் பத்திரிக்கை அந்த அலுவலகத்தை அடித்து நொறுக்கி மூணு அப்பாவி தொழிலாளிகளை கொன்று கூச்சிங்களை இன்னைக்கு வரை இதுக்கு ரிசல்ட் இருக்கா? அது பழி வாங்கிறது இல்லையா? சாதாரண தொண்டனாக, பகுதி செயலாளராக, வட்டக்கழக செயலாளராக, ஒன்றியமாக, மாவட்டமாக, மந்திரியாக, எம்எல்ஏவாக, இப்படி பல்வேறு பொறுப்புகளை வகித்தார் தா கிருஷ்ணே. திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு தூணாக இருந்தார் தென் மாவட்டத்தில். அப்படிப்பட்டவரை நடு ரோட்டில் வெட்டி, அவரை கண்ட துண்டமாக வெட்டி போட்டிங்களே, இதெல்லாம் பழி வாங்குறது இல்லையா? சாதிக்கு பாச்சா சும்மா தானே இருந்தார், காலையிலையா தூக்கில் தூங்குறாரு கட்டுமரத்து மாயம் போய் பார்த்துட்டு வந்தோடனே. ஆக செய்கிறது பூராமே மௌன கொலைகளாக செஞ்சுட்டு நல்லவங்க மாதிரி பேசக்கூடாது. மக்கள் என்ன சொல்கிறாங்க, இவ்வளவுக்கும் காரணம் கட்டுமரம் தான், கட்டுமரத்தோட மகன் தான் சொல்கிறது என் காதல் விழுந்ததுனால நான் இதை சொல்கிறேன். இதெல்லாம் பழி வாங்குறது இல்லையா? ஏண்ணா இந்த கட்டுமரத்துக்காரோடைய பையன் திடீர்னு கோயில் கோயிலாக போய் சாமி கும்பிட்டுருக்காரு. ஏண்டா இப்போ வாடா போகிறாங்க டே, அவங்க வந்து கடவுள் மறுப்பு கொள்கை, நாங்கள் திராவிட பாரம்பரியம்,
கடவுள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரி அறிக்கையெல்லாம் விடுவாங்க, எல்லாம் விடுவாங்க. ஆனால் அவங்க கோயில் கோயிலாக ராத்திரி 2 மணிக்கு போய் பூஜை பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லைடா, இந்த கட்டுமரம் ஏற்கனவே அவங்களுக்கு அவங்க ஊரில் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் பாரம்பரியமாக கும்பிட்ற அங்காள பரமேஸ்வரர் கோயில் இருக்கு. அதில் 24 மணி நேரம் பூஜை நடந்துக்கிட்டே இருக்கு. என்ன அவர் தளபதியோட மனைவி அங்கே போய் கும்பிடுவாங்க, அவங்க சொந்த சுரத்தெல்லாம் கும்பிடுவாங்க, பேரம்பித்திலமை கும்பிடுவாங்க. ஏன் கட்டுமரமே அங்கே போனால் கண்ணாடி இறக்கி விட்டுவிட்டு சுத்தமுத்த ஆளை பார்த்துட்டு டபக்குன்னு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு அப்படியே போவார். எதுக்க கிருஷ்ணன் கோயில் டபான்னு ஜாடையாக திரும்பி அப்படின்ட்டு அப்படியே ஓடுவாரா? அவங்க சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும். ஏன் பதவி வரணும், எதிர்கட்சியெல்லாம் அழிஞ்சிடணும், நான் மட்டும் வருஷம் பூரா முதலமைச்சராக இருக்கணும், தெரிஞ்சோ தெரியாமலே எக்கச்சக்கமான பணத்தை நாங்கள் கொள்ளையடித்தது உண்மைதான், நிறைய பிள்ளை ஊட்டி நிறைய பேரம்பத்தி என்னைய நம்பித்தானே இருக்காங்க, அதனால தான் இந்த திட்டம் மட்டும் இந்த வேலையை செஞ்சுட்டேன். இனிமேல் கடைசி நேரம், எனக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இருக்கிறதையும் ஊற்றி மூடிப்பிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சாமியை நம்புகிறார். ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய ஆதரவு இல்லைங்கிறது தெரிஞ்சதுனால கடவுளாவது நம்மளை காப்பாற்றட்டுமேனு இப்போ தனது கொள்கையெல்லாம் விட்டுவிட்டு, நம்மளுடைய குறுக்கோளையெல்லாம் விட்டுவிட்டு, மக்கள்கிட்ட ஜபர்தஸ்தா சொன்னதெல்லாம் விட்டுவிட்டு நேராக கோயில் கோலாக அலையிறாங்கடா. ஏமாத்துறதுதான் என் தொழில். நானா யாரையும் தேடி போய் ஏமாத்தல, ஏமாற தயாரா இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். 15 கோடி. மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். சந்தோஷமா இருக்கணும்னா என்ன வேணும்? ஒரு பொய் சொல்றோம்னா அதுல உண்மையும் கலந்துருக்கும். முடியுமா முடியாதா? ஈஸியா பணம் சம்பாதிக்க 1000 வழி இருக்கு, அதுல ஒரு வழியை சொல்லித்தரேன் வாங்க. செஸ் விளையாட்டு விளையாடுறியா? அதுல ராஜா எப்பவுமே ஒரு ஸ்டெப் தான் மூவ் பண்ணும். சிப்பாய் கூட சில நேரத்துல 2 ஸ்டெப் மூவ் பண்ணும். இப்ப சொல்லு, ராஜா பவர்ஃபுல்லா சிப்பாய் பவர்ஃபுல்லா? சிப்பாய் தான் பவர்ஃபுல். அப்படி இல்ல, ராஜாவோட வேலை செய்யறது இல்ல. நரண்டண்டா, எப்படா இவ்வளவு கச்சிதமா புழுவுற? ஒரு பொய் சொன்னா அதுல உண்மையும் கலந்திருக்கணும், அப்பதான் அது பொய்ன்னு தெரியாது. நல்லா சொல்றாங்க. மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான். தமிழ் மக்கள் என் மக்கள், இது அம்மா. நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே. இது அப்பா மகன். நன்றி நன்றி. நீங்க அப்ப நீங்க அப்ப அவங்க அப்ப மக்களை அங்க வச்சுட்டு நீங்க 4 பேர் உட்கார்ந்துருந்தா அது எப்படி மக்கள் கூட்டணி? மகத்தான கூட்டணிட்டு இது என்ன இப்படி எகத்தாலம்மா? நல்லா சொல்றாங்க. ராசா இருக்காருல்ல? யாரா? அதானே திமுக ஸ்பெக்ட்ரம் ராஜான்னு. ஆமா ஆமா. அவரு நேத்துக்கு ஊட்டிக்கு போகும்போது அவர் காரு மேல செருப்பு எடுத்து வீசிட்டாங்களா எல்லாரும்? இது என்னடா அதிசயம் இருக்கு. ஏற்கனவே ஊட்டிக்கு வேட்பாளர் அறிவிச்சுட்டாங்க, முபாரக். அது அதெல்லாம் முடியாது, வேட்பாளரை மாத்துக்கணும்னு சொல்லி ஊட்டியில ஒரே கலட்டா திமுக கான்ஸ்டிடியூஷன் மாத்துங்க எடுத்துக்கணும். அதுல இவர் வேட்பாளருக்கு ஆதரவா ஓட்டு கேட்க போயிருக்காரு. ஏற்கனவே இவர் தோத்து போனவர். இவர் போனவர பார்த்த உடனே மக்களுக்கு கோபம். ஐயா, நீ ஊட்டிக்கு எதுவுமே செய்யல, இந்த பக்கம் வந்ததே இல்லை. அதுவும் போக 176,000 கோடிய உலக அளவுல ஊழல் செஞ்சு ஊரே கேவலமா கிடக்கு. ஒன்னாலதான் வெளிநாட்டிலாம் தமிழ்நாட்டுக்கு பெரிய அவமானமா இருக்கு. அப்படிப்பட்டாலும் எங்களுக்கு வந்து ஓட்டு கேட்குறியா அப்படின்னு சொல்லி ஆத்திரத்தில் செருப்பு விட்டு வீசிட்டாங்க. அதே நேரத்தில் சொன்னாங்களாம், அந்த அம்மா நாங்கள்லாம் நலிவுட்ட நேரத்தில், தேயிலையை விற்க முடியாமல் இருக்கிற நேரத்தில், விலை போகாத நேரத்தில், நாங்கள் இந்த தொழிலை விட்டுறலாமான்னு வேதனைப்பட்டுக்கிட்ட நேரத்தில் எங்களுக்கு ஆறுதல் சொல்லி, நான் இருக்கேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அரசே அந்த தேயிலையெல்லாம் வாங்கி எங்களுக்கு புது வாழ்வும் புத்துயிரும் கொடுத்தவங்க புரட்சி தலைவர் அம்மா. நீ எல்லாம் இந்த பக்கம் வந்த கண்டிப்பா இன்னொரு தடவையும் செருப்பை வீசுவோம்னு சொல்லி எச்சரிச்சு அனுப்பியிருக்காங்கடா. ஏன்னா நேற்று தருமர் ஆபீஸ கல்ல எடுத்து கண்ணாடியெல்லாம் உடைச்சிட்டாங்களாங்க. ஆமாடா, நானும் பேப்பரில் பார்த்தேன். அது என்ன காரணம்னா, இவர் உடனே ஆளுகள்லாம் போய் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், கல் எடுத்து அடிக்கிறாங்க, எங்களுக்கு வீட்லேயும் பாதுகாப்பு வேணும், ஆஃபீஸ்லேயும் பாதுகாப்பு வேணும், எனக்கும் பாதுகாப்பு வேணும்னு மனு கொடுத்துருக்காங்க. சரி சரி. ஆனால் அங்கே என்ன சில பேர் சொல்கிறாங்கன்னா,
இவர் வந்து யாருமே கல்லெடுத்து அடிக்கல, இவர் இப்போ திடீர்னு ஒரு விளம்பரத்துக்காக ஜனங்கள்கிட்ட ஒரு சிம்பதி வர்றதுக்காக பார்த்தீங்களா இந்த மாதிரி தரம்பருடைய ஆஃபீஸில் கல்லெடுத்து அடிக்கலாமா அப்படின்னு நினைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகவும் விளம்பரத்துக்காகவும் அப்போத்தான் பாதுகாப்பு உடனே தருவாங்கிறதுக்காகவும் இவங்க ஆளுகளே வச்சு அவங்களே உடைச்சாங்கன்னு அந்த ஆஃபீஸ் பக்கத்தில் ஒருத்தன் படுத்து கிடந்தவன் என்னட்ட சொன்னான்டா அண்ணே அப்படிலாம் கிடையாது, அவர் விளம்பரத்துக்காக யாராவது எரிஞ்சு கல்லை உடைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே எடுத்து உடச்சி விட்டு பாதுகாப்பையும் கேட்டுக்கிடுவோம் நம்ம சேஃப்டி எக்யூப்மெண்ட் உடைச்சாங்கன்னு நானும் தானே கூட இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி விஜயானந்த சொல்கிறாரு நான் இல்லாத நேரத்தில் கல் எடுத்து அடிக்கிறது பெரிய வீரம் கிடையாது, நான் உள்ளே இருக்கும்போது கல் எடுத்து எரிஞ்சிருந்தா என்ன செய்வாராம், நான் நாலு லோடு கல் எடுப்பேன் நீ நாலு கல், நான் லாரிக்கு ஃபோன் பண்ணி செங்கல் சல்லி சிமெண்ட் எல்லாம் கொண்டாட சொல்லி கையில் கிடைச்சதெல்லாம் எடுத்து எரிஞ்சிருப்பேன் தெரியாம ஏய் அப்படின்னு அவர் சொல்கிறாராம். அதாவது அவர் இருக்கும்போது வரணுமா, வந்திருந்தா பின்னி எடுத்துகிட்டு வரான் ஒரு லோடு செங்கல் இறக்கி நல்ல நெசக்கல்னு சொல்லுவாங்கல்ல புளூ மெட்டல்ஸ் இறக்கி ஒவ்வொரு எரி எரிஞ்சிருப்பேன், ஆள் இல்லாத நேரத்தில் கோலத்தனமாக எவன்டா எரிஞ்சவன் சொல்லிவிட்டு அவர் புலம்புறாராம். ஆக ஜனங்கள் என்ன பேசுகிறாங்க இது நல்ல ட்ராமாடா, ஆளுங்கட்சி கெட்ட பேர் வரணும் இவருக்கு பாதுகாப்பு வரணும் இவர் கல் எடுத்து இவரே எரிஞ்சுக்கு வரா இவரே கம்ப்ளைண்ட் கொடுப்பாராம் அப்படின்னு காரி துப்புறாங்கடா. ஏன்னா விஜயகாந்தோடைய சம்சாரம் சொல்றாங்க என் புருஷன் மகாத்மா காந்தி மாதிரி நரம்பு இல்லாத நாக்கு நாளையும் பேசணும்னு சொன்னாங்க கரெக்டா இருக்குடா. ஆமா ஆமா விஜயகாந்த் வந்து மகாத்மா காந்தியோட உப்பு சத்தியாகிரகத்துல அப்படியே நடந்து போய் சுதந்திரம் வாங்கினவர் வேண்டாம் சொன்னா எனக்கு ஆத்திரம் வந்துடும், நாளைக்கு போய் விஜயகாந்த வேட்டி சட்டையில உறிஞ்சிட்டு ஒரு கோமணத்தை கட்டி கண்ணாடியை போட்டு கையில கம்ப கொடு இவ்வளவு சொத்து இருக்கு, ஒரு கண்ணத்துல அடைச்சா மறுகண்ணத்தையும் திருப்பி கொடுக்குறவர் தான் மகாத்மா, அவரை எவ்வளவோ உதச்சாங்க திருப்பி அடிக்க மாட்டார், வெள்ளக்காரனே பீரங்கி வச்சு மிரட்டி பார்த்தான் நாங்கள் சண்டையிட மாட்டோம் அகிம்சா வழியில் போராடுவோம் கத்தியின்றி ரத்தமின்றி போராடுவோம் ஒரு கண்ணத்தில் அடிச்சிங்கன்னா இந்த கண்ணத்தையும் திருப்பி கொடுப்போம் அப்படி சமாதானம் உடையவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மகாத்மா காந்தியை ஈக்குவலாக விஜயகாந்த் சொல்கிறார். விஜயகாந்த்கிட்ட போய் எதுக்குறேன்னா யார் இருந்தனா ஒரே குத்தில் மூக்கடைஞ்சிடும் திடீர்னு யாரும் தெரியாமல் தூக்கி போட்டு நங்கு நங்குன்னு மிதிக்கிறாரு, ஏட்டியை மடித்து கட்டி முழங்காலை வச்சு வகுத்தில் ஐ அப்படின்னு ஏற்றுறாரா அவர் மகாத்மாவா. சாப்பிடுறதுக்கு வாய் ரொம்ப முக்கியம், அதை மூடிக்கிறியா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சொல்ல முடியும் நீ உணர்ச்சி வச்சத்த அடக்க உலக சேவை மையத்துக்கே தலைவிடா, ஏழை எளிய மக்கள் ஆதரவற்றவர்கள அன்பு செலுத்தி தன் உடலை வருத்தி தொண்டு செய்து பயனை எதிர்பாராமல் கடைசி வரை தொண்டாடி பல அவார்டுகளை வாங்கினவங்க அவங்ககிட்டலாம் கால் தூசி வரமாட்டாங்க பிரேமில தான், ஊர் ஊராக போய் ஓட்டு போடுங்க நாங்கள் மொத்தமாக கொள்ளையடிச்சுட்டு ஓடி போயிடுறோங்கிறவங்களாம் அன்னை தெரசா இல்லை, இவர் அன்னை தெரசான்னா அவர் மகாத்மா காந்திங்கிறீங்க விஜயகாந்த், அப்புறம் என்ன சுதீஷ் வந்து விவேகானந்தரா ஏண்டா இது எவ்வளவு கேள்வி குத்தா இருக்கு. இந்த தேமுதிகோட தேர்தல் அறிக்கை இருக்கே அது மலேசியாவோட அதிகாரோட உட்காந்து மணிக்கணக்கில் உட்காந்து ரெடி பண்ணி போட்டா இருக்கேன். தேமுதிக தேர்தல் அறிக்கை மலேசியா அதிகாரிகளோட உட்காந்து மணிக்கணக்கில் ஆலோசனை பண்ணி இவர் போட்டாராமா ஏண்டா? ஆமாம் இவர் இங்கிலீஷில் சரளமாக பேசுவார், பேசி அப்படியே புரிய வச்சு ஏண்டா தமிழே சரியாக புரியலை. எனக்கு சந்தேகமாக இருக்குடா நேற்று மலேசியா அதிகாரி ஒருத்தருக்கு ஃப்ளைட் ஏற வரும்போது இந்த இடத்துல ரத்தமாக இருந்துச்சா? அது சிவப்பு ரத்தம் இல்லைண்ணே அது பெயிண்ட்னா, அது பெயிண்டா? ஏன்னா இந்த ஆளோட பேசி புரியாமல் ஐ அப்படின்னு குத்திருப்பாரோன்னு ஒரு சந்தேகமாக இருக்கு. டே இதெல்லாம் புருடா, அதாவது மலேசியா மாதிரி மாற்ற போகிறாராம்மா தமிழ்நாட்டை. ஓ ஏன்னா அம்மாவை விட வெளிநாட்டுக்காரவங்கிட்டலாம் ஆலோசனை பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப பிரெயின் சுவிட்ச் ஆஃப் ஆகி போய் கிடக்கு, அதாவது மக்களை நம்ப வைக்கிறதுக்கு எப்படியெல்லாம் போய் சொல்லணுமோ அருமையாக தருமரம் தருமர் பொண்டாட்டிங்க இந்த அளவுக்கு போய் சொல்ல கற்றுக் கொடுத்தது யாருன்னு எனக்கு தெரியலண்ணா. ஏண்ணா
அன்புமணி ராமதாஸ் பேச்சை கேட்டு மக்கள் எல்லாம் ரொம்ப பிரமிச்சு போயிருக்கிறாங்கன்ட்டு அவங்க அப்பா ராமதாஸ் சொல்றாரு. ஒருவேளை தமிழ்நாட்டு மக்களை பூரா அப்படியே இதை காலி பண்ணிட்டு அமெரிக்காவில் குடியேற்றுறேன்னு சொல்லியிருப்பாரோ? இல்லைன்னா பிரமிக்கிறதுக்கு வேலை இல்லையா? எதை சொன்னாலும் பிரமிக்கிறோம் பிரமிக்கிறோம் என்ன பண்ண போகிறாங்க? இதில் வேற வேலூருக்கு விமான சேவை விட போகிறேன். ஏண்டா மத்திய மந்திரியாக இருக்கும் போது இதெல்லாம் செய்ய வேண்டியான தேர்தல் நேரத்தில் என்ன? அங்கே போய் மருத்துவக் கல்லூரிகளுக்கு உரிமை கொடுக்கறதுல கோல்மால் பண்ணி எத்தனையோ 1000 கோடி அடிச்சுட்டு வந்தாருன்னு கேஸ் நடக்குது. இவர் இப்போ மைக்கில் இறங்கிட்டு தமிழ் மக்களை காப்பாற்ற போகிறேன். எங்களுடைய அறிக்கையெல்லாம் பிரமிச்சு போய் கிடக்கிறாங்க, மயக்கம் போட்டு கிடக்கிறாங்க, வாந்தி எடுத்து கிடக்கிறாங்க, பேதி ஆகி கிடக்கிறாங்கன்னா பார்த்து இந்த நாட்டை கெடுக்கிறதுக்கு ஒருத்தர் வந்துட்டான் அப்படிங்கிற பிரமிப்பா? நல்லா யோசிச்சுப்பாரு. பிரமிக்கிறதுல ரெண்டு இருக்கு. ஒன்று இவர் சொல்றது புரியாமல் இருக்கணும், அல்லது அன்புமணி சொல்றத நடக்காத விஷயமா சொல்றதுனால மக்கள் புரிஞ்சுக்கிட்டு பிரமிக்கணும், இல்லைன்னா தமிழ்நாட்டை வெளிநாட்டில் ஒன்றே வச்சிடறேன். இப்படி எதது நடக்காதோ அதெல்லாம் சொல்லி மக்களை நம்ப வச்சு ஏதோ டெபாசிட் வாங்கலான்னு ஒரு கட்சி நடத்துறவங்க நினைக்கப்படாதாடா. விடுறா போட்டு நல்லா சொல்றாங்க. மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான். தமிழ் மக்கள் என் மக்கள், இது அம்மா நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே, இது அப்பா மகன். நன்றி நன்றி. நீங்க அப்ப நீங்க அப்ப அவங்க அப்ப மக்களை அங்கே வச்சுட்டு நீங்க 4 பேர் உட்கார்ந்துருந்தா அது எப்படி மக்கள் நல்ல கூட்டணி? மகத்தான கூட்டணிட்டு இது என்ன இப்படி இது ஜெகத்தாலம்மா? நல்லா சொல்றாங்க. டீடைல் ஏனே இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில கோசி பூசல் அதிகமாகி போச்சாமே. டேய், அதுல நிறைய மூத்த தலைவர்கள்லாம் இருக்காங்க. அதில் காடுவெட்டி குறுங்கிறவர் ரொம்ப முக்கியமானவர், போல்ட்டானவர்னு சொல்லுவாங்க நம்ம கண்டா. இதில் என்னென்னா, காடுவெட்டி குறி ஆறாறலாம் வேட்பாளராக நிறுத்தணும் அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்களை சொன்னாரோ, ஒருத்தர் கூட சீட்டு கொடுக்கலையா? இதனால் அவருக்கு பயங்கர கோபம். சரி, அன்புமணியை வளர்த்து விட்டோம்னா நமக்கு நல்லதில்லை. நம்ம மாதிரி அனுபவம் உள்ளவர்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்காம இவர் முதலமைச்சர் அவர்களுக்கு என்ன இருக்கு? ஏன்னா முதலமைச்சர் அவர்களுக்கு ஓட்டு பர்சன்டேஜே இல்லையே, ஏன் இப்படி ஆசைப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அன்புமணி கூட்டத்தில் இவர் கலந்துக்கிறது இல்லை, இவர் கூட்டத்தில் அவர் கலந்துக்கிறது இல்லை, இப்படி ஒவ்வொருத்தர் கூட்டத்திலையும் ஒவ்வொருத்தர் கலந்துக்கிறது இல்லை. இந்த கோஷ்டி பூசல் மருத்துவர் ஐயாவுக்கு தெரியும். ஆனால் இப்போ ஏதாவது நடவடிக்கை எடுத்தோம்னா தன் மகனுக்காக நல்ல தலைவர்களை நீக்கினார் அப்படின்னு ஒரு குறிப்பு போயிடும். இன்னொன்று என்னென்னா, தேர்தல் நேரத்தில் கட்சி உடஞ்சிருச்சுன்னு எதிர்கட்சிகள் பிரச்சாரம் பண்ணி ஒரு சீட்டோ அரை சீட்டோ டெபாசிட்டோ இதை கிடைக்கிறத காலி பண்ணி விட்டுவாங்க. அதனால் இந்த கட்சியில் எதுவுமே நடக்காமல் கட்டுக்கோப்பாக இருக்கிறது மாதிரி நம்ம நடத்திக்கிட்டு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் ராமதாஸ் இதை வெளியே காட்டாமல் தேர்தல் வரைக்கும் கம்முன்னு இருந்துட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே அவர் கணக்கு போட்டு வச்சுருக்காரு, அவங்களெல்லாம் வெளியே அனுப்பிடுவோம். இந்த காங்கிரஸோட இறுதி வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சிட்டாங்களாமே. ஆமாடா, காங்கிரஸோட இறுதி வேட்பாளர் பட்டியல் அறிவித்தது உண்மைதான். இதில் இளங்கோவன் தான் ரொம்ப வருத்தமாக இருக்கிறார். ஏன்னா குஷ்புவுக்கு கொடுக்கலையில சீட்டு கிடைக்கலங்கிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சுல. அப்போ நக்மாக்கும் கிடைக்கலையா? டே, நக்மா வேற ஊரில் இருக்குடா. ஓ, குஷ்பு தமிழ்நாட்டில் இருக்கு. அதனால ஏன் நக்மாவே கட்டுக்கிட்டு இருக்கா நேரத்தில் இருந்து? சும்மா இருக்க மாட்டேன். குஷ்புவுக்கு இங்கே சீட்டு கிடைக்கலங்கிறதுல மனவடைஞ்சு வெந்து நொந்து போயிருக்கிறது இவிகே இளங்கோவன். எல்லாரும் என்ன காரணம் கேட்குறாங்களா, யாரோடையுமே பேசாமல் உம்முனே இருக்கிறாரா? எல்லாம் வாயை திறந்து சொல்லணும், அல்லது சீட்டு வாங்கி கொடுக்கணும். அப்போ என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துருப்பாரு? கையை பிடிச்சி சத்தியமெல்லாம் பண்ணியிருப்பாரு, உனக்கு சீட்டு வாங்கி தர்றேன், கவலைப்படாத, நான் சொல்கிறத கேளு கேளுன்னு எத்தனை தடவை கேட்க சொல்லியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஜனங்கள் பேசிக்கிறாங்கடா. அதனால் கிடைக்கலைங்கவும் அந்த அம்மா என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தீங்களே, எனக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னில்ல, பெரியாள் ஆக்குறேன்னு சொன்னீங்களே, உங்களுடைய வாக்கை நினச்சித்தானே, உங்களுடைய வார்த்தையை நம்பித்தானே நான் பேட்டியில் ஊரா இவிகேஸ் இளங்கோவன் தான் காங்கிரஸுக்கு சரியான தலைவர்னு எத்தனை தடவை நான் போய் சொன்னேன். இந்த எல்லாமே பொய்யா போச்சு. அப்படி இருக்கும் போது மத்திய மந்திரியா இருந்தவர் போராடி வாதாடி விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்த்திருந்தா பரவாயில்ல, ஒண்ணுமே இல்லாம. சரி, இதெல்லாம் சொல்றிய, மத்திய மந்திரியா இருந்திய,
காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை மத்திய அரசிதழில் வெளியிடுறக்கு ஏதாவது வாயை திறந்தியா? வாக்கில் என்னத்தை வச்சுருந்தாரோ கம்முன்னு இருந்துருவார். அது மட்டும் இல்லை, முல்லை பெரியாருக்கு 136 அடியாக இருந்துச்சு. அதை 142 அடியார் உயர்த்திருக்க அம்மா அரும்பாடு பட்டாங்களே உச்சநீதிமன்றம் என்று சென்று உச்சநீதிமன்றத்துக்கு சென்று அப்போ ஏதாவது வாயை திறந்தியா? அப்போலாம் விவசாயிகளை தெரியாது. நல்ல சுபகோபம், பதவி, பஞ்சுமத்தை, பாயாசம், ஜாங்கிரி இதை தெரிஞ்சு படுத்து கிடக்க வேண்டியது. பதவி போனவுடனே ஐயோ விவசாயிகள் படுகின்ற பாட்டை பற்றிருக்கலாம். இதே பொழப்பாக போச்சு. விவசாயிகள் யாரையும் நம்புறதுக்கில்லை. ஆனால் புரட்சித் தலைவி அம்மா மட்டும்தான், பதவியில் இருந்தாலும் பதவியில் இல்லாவிட்டாலும் விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உடனே குரல் கொடுத்து தீர்வு காணக்கூடிய ஒரே தலைவி இந்தியாவிலேயே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான் என்று மக்கள் தெரிந்ததால் தான் ஒட்டுமொத்த விவசாயி ரெட்டை இலைக்கு தான் ஓட்டு போடுவோம்னு ஓத்த கால் அடிக்கிறாள். இது தெரியாதா அண்ணே? இன்னைக்கு சொன்ன டீட்டெயில்லாம் ரொம்ப பிரமாதம்ண்ணே. டே, அம்மாவுடைய நலத்திட்டங்கள்லாம் ஒரு மணி நேரம் ஒரு நாள்லாம் சொல்லி முடிக்க முடியாது. ஒரு வருஷம் ஆனாலும் சோடாவை குடிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்னும் போக போக ஏகப்பட்ட இது இருக்குது. இனிமேல் வரப்போகிற காலங்களில் அம்மாவுடைய திட்டத்தை பார்த்து எதிர்கட்சியெல்லாம் அதிர்ச்சியாகி ஆச்சரியப்பட்டு அமைதியாக குந்த போகிறாங்க. இதுதான் உண்மை. நல்லா சொல்கிறாங்கய்யா டீட்டெயில். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தினந்தினம் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.